ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷரத். நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் அண்டர் 8000 சூப்பரான பேட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி மூணு பேட் வந்து பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போடலாம். அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் டாக்ஸ் வித் விண்டியா வந்து அதுவும் போயிட்டுருக்கு சைட் பை சைடு. அண்ட் இப்போ எஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டு. பட் எனக்கு இந்த வந்து இந்த நாலு பேட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச பேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்லேருந்து ஸ்கை அப்படின்னு ஸ்கை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிறனால இல்லை, ஸ்கை அப்படிங்கிற ஒரு எடிஷன். நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா அங்கே வான அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த பேட்டோட நேமே. பேட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை எடிஷனுங்க. ஸ்கையே கொஞ்சம் ரெட் கலரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சரஸாக தான் இருக்குது பேட்டே உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னேச்சர் இருக்குது. யாரோட சிக்னேச்சர்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து சூரியகுமார் யாதவோட சிக்னேச்சர் இல்லை. பேட்டோட பிங்க் டெஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பேட்டோட வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். அரே ஜீரோ பண்ணிவிட்டு ஆயிரத்தி 190 கிராம் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பேட்டு வந்து பேலன்ஸ் பயங்கரமாக இருக்கனால உங்களுக்கு பேட்டோட வெயிட் வந்து கைக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் 1170 கிராம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாட்டமு, மிடில் அண்ட் ஷோல்டர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேட்டோட வெயிட் ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கனால உங்களுக்கு பேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. அண்ட் பேட்டோட பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டம் வந்து உங்களுக்கு 30 mm திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு மிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 mm திக்னஸ் இருக்குது. இந்த ஷோல்டரே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 15 mm கிட்ட திக்னஸ் இருக்குங்க. பாட்டம் அண்ட் மிடிலோட திக்னஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறதுனால நீங்கள் பட்டா பாகியும் படாட்டு லேயெல்லாம் ஆடவே வேண்டாம், தைரியமாக எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த பேட்டோட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, நான் வந்து இத்தனை வீடியோலேருந்து சொல்லியிருப்பேன், கிரெயின்ஸ் பார்த்துவாங்க அப்படின்னு. இந்த பேட்டில் வந்து அந்த மித்தெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு பேட் ப்ரொஃபைல் தான் இருக்குது. பேட்டோட பிங்க் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிரெயின் பார்த்துடலாம். வா, மிடில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் எடிட்டர் கௌதம் வந்து கையை ரொம்ப மேலே தூக்காதீங்க, கட் ஆயிரும், க்ரீன் மேட் வச்சு எடுத்துருக்கறனால அப்படிங்கிறனால பவரை வந்து அடிக்க முடியல. இந்த எடுத்த நாலு பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட் பேட்டு. உங்களுக்கு பாட்டம் திக்னஸும் சரி, பேட்டோட பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேட்டில் வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா ஒரு 5 grain வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோணலாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். உங்களுக்கு ஒரு 10 grain இருக்குது, அதில் ஒரு 4 grain மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விஸ்கி இந்த சைடு போனனால உங்களுக்கு பேட் வந்து ஒரு வேவரியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிரெயின் மட்டும் நீங்கள் பழைய குறுக்கரை ஆயிரம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மர் வந்திருப்பாங்க, கோலனாக இருந்துச்சு, கோணையாக இருந்தாலும் என்னோட தாக்கும் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து நேராக தான் இருக்குது. கிரெயின் மட்டும் லைட்டாக கோணையாக இருக்கனால உங்களுக்கு இதனால் வந்து உங்கள் பேட்டுக்கும் சரி உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பேட் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க. பேட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிங்க் டெஸ்ட் காமிச்சிட்டேன், பேட்டோட வித்து காமிச்சிட்டேன், உங்களுக்கு பேட்டோட கிரெயின்ஸும் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1190 கிராம் இருக்குது. ஆனால் பேட் வந்து செம பேலன்ஸ்டு. நம்ம ஆல்ரெடி ஒரு கேஜி பேட் ஒன்று பார்த்துருப்போம், பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து வெயிட் செக் பண்ணிங்க அப்படின்னா 1190 கிராம் இருக்குது. ஏன்னா பேலன்ஸ்டாக இருக்குங்க. அந்த நியூ பேலன்ஸில் எப்படி வந்து 1200 கிராம்ஸ் கொடுத்தாலும் பேட் வந்து பேலன்ஸாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் எஸ்எஸும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இந்த பேட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஹிட்டராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுற பிளேயராக இருக்கலாம், ஆங்கர் இன்னிங்ஸாக இருக்கலாம், இல்லை நான் வந்து நியூ பாலில் வந்து கொஞ்சம் குயிக்காக ஸ்கோர் பண்ணும், யாராக வேணாலும் இருக்கலாங்க, எவனாக வேணாலும் இருக்கலாம். இந்த பேட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஆடலாம். இந்த பேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்டோரோட லொக்கேஷன் வந்து அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா நேராக கொடிசியோடு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் இருக்குது. அண்ட் அவுட் சைட் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் மூலியமாகவும் உங்களுக்கு வீடியோ கால் மூலியமாக பேட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு விச்சுவலாக கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த நியூ சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோருக்கு வாங்க. ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் பேட்ஸ் இருக்குது. மங்கூஸ் பேட்லேருந்து பிளாஸ்டிக் பேட்லேருந்து உங்களுக்கு ப்ரீமியமான கிரிக்கெட் பேட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்டோர் ஒர்க்காக விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் தேவையான அனைத்து பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரூஃப் வந்து நம்ம ஸ்டோர் கொடிசியாவில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல்வேஸ் டேக் கேர் வித் விண்டியா.